பல்ல வருத்தப்படுத்தக்கூடிய கிளிப் ட்ரீட்மெண்ட்டில் என்னென்ன வகைகள் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் பிரேசஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, மெட்டலான ப்ராக்கெட்ஸ் வந்து நம்ம பல்லில் ஒட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா செராமிக் பிரேசஸ். ஸோ இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக் ரீசன்ஸ்க்காக தான் பண்ணுவோம். கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது நம்ம கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோன்றது அவ்வளோவா தெரியாது. ஸோ மூணாவது டைப் வந்து பார்த்திங்கன்னா இன்விசிபிள் பிரேசஸ். ஸோ இன்விசிபிள் பிரேசஸில் வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து லிங்குவல் பிரேசஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவோம்னா, பல்ல உள்புறத்தில் வந்து நம்ம ப்ராக்கெட்ஸ் ஒட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது நீங்கள் கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்கீங்கன்றது அவ்வளோவா தெரியாது. பட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு இது நாக்களை குத்தி புண்ணாக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து தான் இன்விசிபிள்லேயே வந்து ரிமூவபிள் டைப்பாகன்னு சொல்லக்கூடிய இந்த அலைனர்ஸ். ஸோ இதில் வந்து அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரிமூவல் டைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் மற்ற டைப்ஸோடு இதை கண்டிப்பாக பெயின் ஃப்ரீயாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டாக பண்ணுறதுனால உங்களுக்கு டூத் மூவ்மெண்ட்டும் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிரேசஸோட ட்ரீட்மெண்ட்டும் சீக்கிரமாக முடியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அலைனர்ஸோட அட்வான்டேஜஸ். தேங்க்யூ. நான் டாக்டர் தீபா, பல் மற்றும் நீர் சிகிச்சை நிபுணர், மித்ரன் கிளினிக், அடையார், சென்னை.